தமிழகத்தின் அரசியலில் வெற்றிடம் நிரப்பப்பட்டு விட்டது என்றும் அந்த வெற்றிடத்தை நிரப்பியவர் மு.க. ஸ்டாலின் என்றும் நடிகர் சத்யராஜ் கூறியுள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை புரசைவாக்கத்தில் தமிழர் எழுச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய மலேசிய நாடாளுமன்ற சபாநாயகர் விக்னேஸ்வரன், கருணாநிதி மறைந்தாலும் மக்கள் மனதில் உன்னதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார். மேலும் மலேசியாவில் புதிதாக திறக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் இருக்கைக்கு கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய கவிஞர் வைரமுத்து, கடைசி தமிழன் இருக்கும் வரை கருணாநிதிக்கு மரணமில்லை என்றும், அவரை போல் இன்னொரு ஆளுமை முதலமைச்சராக முடியாது என்றும் புகழாரம் சூட்டினார். அவர் உலக தலைவர் என்பதற்கு இந்த மேடையே ஒரு சிறு சாட்சி. மலேசியாவிலிருந்து நாடாளுமன்ற தலைவர் இங்கு வந்து கலந்து கொள்கிறார் கலைஞரை வாழ்த்த. இலங்கையிலிருந்து ஒரு தமிழ் தலைவர் வந்திருக்கிறார் கலைஞரை வாழ்த்த. தமிழ் பெருமக்கள் கூடியிருக்கிறோம். இது ஒரு சிறு சாட்சி. கலைஞர் மறைந்தாலும் தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர் அவர்தான். விழாவில் பேசிய நடிகர் சத்யராஜ், தமிழகத்தில் உருவானதாக கூறப்படும் வெற்றிடம் தற்போது நிரப்பப்பட்டுள்ளதாகவும், அந்த வெற்றிடத்தை நிரப்பியவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்றும் கூறினார். ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாங்களே, வெற்றிடம் என்பது இல்லை என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. இயற்கையாக சயின்ஸ் படி பார்த்தா வெற்றிடம் ஒன்று உருவாக முடியுமா? ஐயா யோசிச்சு பாருங்க, வேக்குவம் வராது, வந்து அதாவது ஒரு வேக்குவம் வெற்றிடம் உருவாவதற்குள் காற்று வந்து அதை நிரப்பிவிடும். அந்த காற்று எங்கிருந்தோ வேறு மாநிலத்தில் இருந்தெல்லாம் வர வேண்டாம், இங்கிருந்தே வந்துடும். இங்க இல்லாத காத்தா அந்த காற்றுதான் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இந்த விழாவில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.